உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம்
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 11 இறைச்சொற்றொடர்கள் 29-32 முடிய அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாக இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனமாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கு இனிய சகோதரிகளே, சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர் யோனா எல்லாரையும் கவர்ந்த ஒரு குரு இறைவாக்கினர். கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவர் தன் வாழ்வாலும் போதனையாலும் சான்று பகர்கிறார். கடலில் வீசப்பட்ட இவர் 3 இரவும் 3 பகலும் திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்தார். 3ஆம் நாள் அந்த பெரிய மீன் அவரை கரையில் கக்கியது என்று விபிலிய வரலாறு சொல்கிறது. அடையாளம் கேட்ட மக்கள் கூட்டத்திற்கு இயேசு இந்த யோனாவின் வாழ்க்கையை தன் வாழ்வில் நடைபெற இருக்கும் மரணம் உயிர்ப்புக்கு அடையாளமாக சொன்னார். இந்த யோனாவின் செய்தியை கேட்டு நினைவே மாநகர மக்கள் அனைவரும் நோன்பிருந்து மனமாற்றம் பெற்றார்கள். அரசன், குழந்தை, முதியவர் அனைவரும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்பினார்கள். அந்த யோனாவை விட பெரியவர் இயேசு என்பதை அந்த மக்கள் கூட்டம் உணரவில்லை. இயேசு இதை சொல்லியும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை. சலித்து போன இயேசு இருப்பினும் சோர்ந்து போகவில்லை. தொடர்ந்தும் இந்த யோனாவின் அடையாளத்தை தன் மரணத்திற்கும் உயிர்ப்புக்கும் ஒப்பிட்டு அடையாளமாக கொடுக்கிறார். நமது வாழ்விலும் இயேசு இவ்வாறு பல அடையாளங்களை தருகிறார். ஆனால் நம்ம நம்மளே நிறைவேறு பார்க்கறதில்லை, அனுபவிக்கிறதில்லை, கண்டுகொள்றதில்லை. அந்த அடையாளங்களில் ஆண்டவனின் அன்பை, ஆற்றலை, இரக்கத்தை நாம் காண வேண்டும். ஆண்டவரை அடையாளத்திற்காக, அதிசயத்திற்காக மட்டும் நாம் தேடினால் வாழ்க்கையில ஏமாற்றம் அதிகமாக வரும். அப்போதுதான் நம் நம்பிக்கையில் இருள் படர்ந்து நிற்கும். அற்புதத்திற்காக, புதுமைக்காக தேடாமல் மனமாற்றம் பெறுவதற்காக தேடினால் அவரின் கட்டளைகளை கண்டிப்பாக நாம் கடைபிடிப்போம். ஆண்டவரிடம் அதிசயம், அற்புதம் கிடைக்கும் என எதிர்பார்ப்பவர்களிடம் 2 தவறான பண்புகள் இருப்பதை இன்றைய இறைவாக்கு பகுதி நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. 1 அவநம்பிக்கை, இன்னொன்று அவசர புத்தி. ஒரு சிலர் ஆண்டவர் அதிசயம் செய்தால்தான் அவரை நம்புவேன், அவர் அதிசயம் செய்யவில்லை என்றால் ஆலயம் வரமாட்டேன், ஜெபக்குழுவுக்கு வரமாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், ஊர் காரியங்களில் தலையிட மாட்டேன், சமய காரியங்களில் தலையிட மாட்டேன் என்றெல்லாம் ஒதுங்குவதை பார்க்கிறோம். அவரை பார்க்க மாட்டேன், அவருடன் ஜெபிக்க மாட்டேன், அவருக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்ற எண்ணம் கொண்டிருப்பது மிகவும் தவறானது. இப்படிப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையும் இருப்பதில்லை. சில சமயங்களில் சில சோறு வந்தவுடன், சில கஷ்டங்கள் வந்தவுடன், சிறு துன்பங்கள் வந்தவுடன் மிகவும் சோர்ந்து போவார்கள். அவங்க மட்டும் இல்லை, அடுத்தவர்களையும் சோறு உற வைப்பார்கள். அதான் அதில் உண்மை. 2வது அவசரம், வேண்டிய உடனே எனக்கு வரம் கிடைக்க வேண்டும். ரெடிமேட் ஆன்சராக இருக்கு, அங்கே இன்ஸ்டன்ட் திங்ஸுகளாக வச்சிருக்காரு கடவுள் எல்லா இடத்துலையும். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளே நிறைய பேர் அவசரமாக உடனே கிடைக்க வேண்டும், அப்போதுதான் கடவுள் இருக்கிறார் என நம்புவேன் என்ற மனநிலையில் இருப்போரும் உள்ளனர். இந்த மனநிலையில் இருப்போர் கடவுளையே கைக்குள் வைத்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இது தவறானது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்ப்போம். நாமே ஒரு அடையாளமாக இந்த உலகத்தில் இருக்கலாம். முயற்சி எடுப்போம், மனமாறுவோம். ஆமென். அன்பே உருவான இறைவா, பலவித அறிகுறிகளாலும் அற்புதங்களாலும் எங்களை உம்முடைய பாதையிலே வழிநடத்தி செல்கின்ற விசுவாச பயணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு கட்டங்களில் எங்களை விசுவாச பயணத்திலே தளர்வுறச் செய்யாமல் மீண்டும் மீண்டுமாய் உம்மிடத்திலே வருவதற்கும், நல்ல காரியங்களை நம்பிக்கையோடு செய்வதற்கும், பல அடையாளங்களை, அறிகுறிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருமகனை ஒரு அடையாளமாக தந்தது போல நாங்களும் எங்களது வாழ்க்கையிலே
மனம் திரும்பி வாழ்வதற்கான அடையாளமாக நாங்களே மாற வேண்டும் என்று நினைக்கிறோம். அறிகுறிகளாலும் அற்புதங்களாலும் மட்டும் நமது விசுவாசம் கட்டப்பட்டிருந்தால் அது தவறு என்பதை புரிய வைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விசுவாசம் நிலைத்திராத விசுவாசமாக மாறிப்போகிறது ஆண்டவரே. எனவே எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் பலவீனமாகலாம். எனவே உம்மீது உம்மீது மட்டும் நம்பிக்கை வைத்து நீர் தருகின்ற அடையாளங்களாக நாங்கள் மாறி வாழ தேவையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நம்பினே நாண்டவரே நலம் தாருமே, நம்பினே நாண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறே, உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. தீராத தலைவலியால் இலை குலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. வலி முதுகு வலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டு வலி முதுகு வலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன்,
வல்ல தேவ ஒரு வார்த்தை சொல்லி தீர்த்துமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவ ஒரு வார்த்தை சொல்லி தீர்த்துமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் உண்டிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. நாம் காலத்தை மதிப்பதன் வழியாக கடவுளை மதிக்கின்றோம்.
எம் தேவனே காலங்கள் உமதே என்னாளுமே காத்திடும் எமையே எம் தேவனே காலங்கள் உமதே என்னாளுமே காத்திடும் எமையே எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே கமப்பா 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 சனி சதனி பா சனி சனி தனி த பத ப மகரி பா சனி சனி தனி த பத ப மகரி பாகரிசா எம் தேவனே காலங்கள் உமதே என்னாளுமே காத்திடும் எமையே பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் இடித்திட ஒரு காலம் கட்டிட ஒரு காலம் அழுகைக்கு ஒரு காலம் சிரிப்புக்கு ஒரு காலம் கவலைக்கு ஒரு காலம் மகிழ்வுக்கு ஒரு காலம் காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே இழந்திட ஒரு காலம் காத்திட ஒரு காலம் எரிந்திட ஒரு காலம் பேசிட ஒரு காலம் போரிட ஒரு காலம் அன்புக்கு ஒரு காலம் அமைதிக்கு ஒரு காலம் காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே எம் தேவனே காலங்கள் உமதே என்னாளுமே காத்திடும் எமையே எம் தேவனே காலங்கள் உமதே என்னாளுமே கா
காத்திடும் எமையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.